بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் மணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله أما بعد إلا من الله نلدي أرغل خليفات الوڑية برلار نام تودلاها پاتو ورغلو نیتے دنام உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டதையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் என்ன செய்தோம் தெரிந்து கொண்டோம். ஹிஜ்ரி 34ல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க, கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை ஆட்சியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அப்போ மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை முறியடிச்சிட்டாங்க. மீண்டும் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதே கூட்டம், அதாவது கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 35, அதாவது அடுத்த வருஷம் என்ன செய்கிறாங்கன்னா, ஹஜ்ஜிக்கு வர்ற மாதிரி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை எப்படியாவது என்ன செய்யணும், நம்ம முற்றுகையிடணும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை பண்ணணும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, வராங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஷியாக்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு குழப்பத்தை என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. ஷியாக்கள் கடந்த காலத்தில் கூட என்ன செஞ்சாங்க, ஷியாக்கள் வந்து இந்த மாதிரியான குழப்பங்களை பண்ணாங்க. மக்கள் எங்கெல்லாம் நெருக்கடி அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கூடுதலான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க. ஒரு மக்கள் ஒருவருக்கொருவர் முண்டி அடிக்கிற மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு சில உயிர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இப்போ ஷியாக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை ஆட்சி பொறுப்புலேருந்து நீக்கணும், அவர்களை கொல்லணும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 35ஆம் வருடம் வராங்க. அந்த நேரம் பார்த்து முஸ்லீம்கள்லாம் மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய போயிருந்தாங்க. அந்த நேரம் மதீனாவில் ஆட்கள் குறைவு, படை வீரர்களும் கம்மி, குறைவாக இருந்தாங்க. அப்போ இந்த நேரம் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டை முற்றுகையிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் என்ன செய்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. வெளியே இருந்து எதுவும் உள்ளே போக முடியாத அளவுக்கு, சாப்பாடோ தண்ணியோ எதுவும் உள்ளே போக முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் என்ன செய்யலை, தொழுகைக்காக வெளியே அனுமதிக்கலை. அவங்க தான் தொழுகை நடத்தணும், அவங்க தான் அமீர். அவங்க தொழுகை நடத்தலைன்னா ஜமாத்து நடைபெறாரு. தொழுகைக்கு கூட அவங்கள என்ன செய்யலை, அனுமதிக்கலை. அந்த கூட்டம், கிளர்ச்சியாளர்கள் கூட்டம் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க 40 நாள் முற்றுகைக்கு பிறகு அவங்க வீட்டிலேயே கொலை செய்யப்படுறாங்க இந்த கிளர்ச்சியாளர்களால். இந்த கொலை ஏன் நடந்துச்சு, இந்த கிளர்ச்சியாளர்கள் ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டை முற்றுகையிட்டாங்க, ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை பண்ணாங்க, இதற்கான காரணத்தை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அநியாயமாக ஒரு நபி தோழர், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார், நபி அவர்களுடைய 2 பிள்ளைகளை திருமணம் செய்தவர், இஸ்லாத்திற்காக நிறைய பொருளாலும் உடலாலும் உயிராலும் உழைச்சவர்,
அவ்வளவான தியாகம் செஞ்சவரை ஏன் இந்த கிளர்ச்சியாளர்கள் கொலை பண்ணாங்க? அப்படி உஸ்மான் அலி அப்படி என்ன தவறு பண்ணிட்டாங்க? ஒரு தவறும் பண்ணலை. ஆனாலும் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, உஸ்மான் அலி அவர்கள் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கொலையை ஏற்படுத்தினாங்க. அதில் அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவன் யமனிலிருந்து வரான். இவன் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கிறானே, இவன் தான் எல்லா விதமான குழப்பத்துக்கும் காரணம். எங்கேருந்து வரான்? யமனிலிருந்து. இவன் ஒரு யூதன், இவன் ஒரு யூதன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாதிரி என்ன செய்கிறான், நடித்து கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே வரான். வந்து என்ன செய்கிறான், ஒரு எகிப்துன்ற ஒரு நாடு இருக்குது, இப்போவும் அந்த நாடு இருக்குது. அந்த நாட்டில் இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு மத்தியில் உஸ்மான் அலி அவர்களை பற்றி பலவிதமான தவறான பிரச்சாரங்களை என்ன செய்கிறான், கொண்டு போகிறான். இவனுக்கு இது மட்டும் நோக்கம் இல்லை, இன்னும் பல நோக்கங்கள் உண்டு. இவன் இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கிறான, இவனை பற்றி நம்ம சொல்லும் பொழுது என்ன சொன்னோம், யமன்லேருந்து வந்தான். இவன் ஒரு யூதன், இஸ்லாத்துக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும், இஸ்லாத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும், முஸ்லீம்களுக்குள்ள சண்டையை பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்க, இந்த அப்துல்லா இப்னு சபா என்பவன் உள்ளே வந்தான். உள்ளே வந்து என்ன பண்ணான்னு சொன்னால், நிறைய என்ன செஞ்சான், குழப்பத்தை ஏற்படுத்தினான். எந்த அளவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தினான் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அவர்கள் கடவுள், அவரும் அல்லாஹ்தான் என்று என்ன செஞ்சான், அவன் வாதிட்டான். இதெல்லாம் அலி ரலியல்லாஹுக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹுக்கு தெரியாமலேயே இந்த மாதிரி நச்சு கருத்துக்களை முஸ்லீம்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சான், உலக பரப்பணும். அப்படி அலி ரலியல்லாஹு கடவுள், அவர்கிட்ட கடவுளுடைய தன்மையெல்லாம் என்ன செய்து இருக்குது என்று என்ன செஞ்சான், பரப்பணும். அது மட்டும் இல்லாமல் அலி ரலியல்லாஹு அவர்கள் இதை கேள்விப்பட்டு ஒரு நேரத்தில் இந்த கூட்டத்தார் இடத்துல போகிறாங்க. போய் கேட்குறாங்க, என்னை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரியுத, ஏதோ என்னை பற்றி ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தெரியுத, என்ன கருத்து அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லாங்க, அன்தஹுவங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தான் அவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னண்டு கேட்குறாங்க, நீ தான் அவன் தான் என்னண்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்லாங்க, அன்த அல்லா, நீ தான் அல்லா, நீ தான் அல்லா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தார்கள் சொல்கிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அவங்கள ஃபுல்லாக கொலை செய்யன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, உத்தரவு போட்டுட்டாங்க. ஒரு அறியப்பட வருது, தீயினால் அவங்கள எரிச்சிருங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு அவர்களை பிடித்து, ஒரு மனிதரை பிடித்து என்ன செய்கிறாங்க, கடவுள் என்று வாதிட்டாங்க. இஸ்லாத்தில் புதிய ஒரு கொள்கையை என்ன செய்கிறாங்க, உண்டு பண்ணுறாங்க. அப்போ இவங்களை விடக்கூடாது, இவங்க பெரிய குழப்பம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அலி ரலியல்லாஹு வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கிறான, முஸ்லீம்களுக்குள்ள வந்து என்ன பண்ணான்னு சொன்னால், நிறைய நச்சு கருத்துக்களை தவறான கொள்கைகளை உண்டு பண்ணான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். யார், இந்த அப்துல்லா இப்னு சபா எல்லாத்துக்கும் காரணம். யூத மதத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நடித்து இவ்வளோ பிரச்சாரங்களையும் பண்ணான். எப்படிலாம் வந்து பிரச்சாரம் பண்ணான், இளைஞர்கள்கிட்ட வர்றது. இளைஞர்கள் பொதுவாக மார்க்கத்தை கற்றிருக்க மாட்டார்கள், மார்க்கத்தை தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. சிறுவர்களும் அப்படி தான், அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறது, மண்டையை கழுவுறது. இன்றைக்கி நிறைய இயக்கங்கள் அப்படித்தான் செய்கிறது. இளைஞர்கள்ட்ட வந்து தான் தவறான கருத்துக்களை கூட பரப்பி விடுறது. இளைஞர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் உள்ள அர்த்தங்கள் தெரியாது, விளக்கங்கள் தெரியாது, ஹதீது கலர் ஒன்று ஒன்று எதுவுமே தெரியாது. அவங்கள்ட்ட ஈஸியாக குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். காதியானிகளாக இருக்கட்டும், அகலே குர்ஆன் இவங்களாக இருக்கட்டும், ஷியாக்களாக, இப்போ தமிழகத்தில் ஷியாக்களை அந்த ஷியாக்களுடைய கொள்கையை பரப்புறதுல தான் நிறைய பேர் மும்புறமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. ஷியாவை பரப்புறதாக இருக்கட்டும், எதை செய்வதும் முதல்ல இவங்க யாரை பிடிப்பாங்கன்னு சொன்னால் இளைஞர்களை தான் பிடிக்கிறது. ஏன், இளைஞர்கள் தான் வேகமாக செயல்படுவாங்க.
அவங்க வேகமாக உள்வாங்கிக்கிடுவாங்க. எந்த கருத்து, புது கருத்து யார் சொன்னாலும் உடனே உள்வாங்கிக்கிடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் ஒரு கருத்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவனுக்கு பின்னாலேயும் போகிறாங்க. என் உப்பாட்டன் கடவுள் முருகன் சொல்கிறான், அவனுக்கு பின்னாலே இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு புதுசாக ஒரு கொள்கை வந்துருச்சுன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பின்னால் போயிடுவான். அப்போ இவன் என்ன செய்கிறான், இளைஞர்கள்ட்ட மூல செலவு பண்ணுறான். எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தில் இறுதி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருவாங்க, அவங்க விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவாங்க, தஜ்ஜாலை கொள்வாங்க, ஜிஸ்யா வரியெல்லாம் நீக்குவாங்க, பன்றிகளை கொள்வாங்க, இந்த மாதிரிலாம் அவன் என்ன செய்து வருது. ஹதீத் ஆதாரப்பூர்வமான ஹதீத், அவன் சொல்கிறான் இதை வச்சுக்கிட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாமே திரும்ப வருவாங்கன்னு சொன்னால் ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வரக்கூடாது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சு வைத்தாங்களா என்று என்ன செய்கிறான், இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை இவன் என்ன செய்கிறான், ஏற்படுத்தான். இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்களை இவன் என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு யார் தான் தகுதியானவங்க, அலி ரலில்லா தான், அபுபக்கர் கிடையாது, உமர் கிடையாது, உஸ்மான் கிடையாது, இவங்கெல்லாம் அலியுடைய அந்த பதவியை பறிச்சுக்கிட்டாங்க என்றெல்லாம் என்ன செஞ்சான், பல பிரச்சனைகளை, ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய பிரச்சனைகளை இந்த அப்துல்லா இப்னு சபா யூதன் தான் என்ன செஞ்சான், செஞ்சான். இன்றைக்கி இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடியவங்க யார், யூதர்கள் தான். பாரசீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருட ரமலானிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, இந்த வருஷம் ரமலானையும் பிரச்சனை பண்ணுறாங்க, இன்றைக்கு ஜுமாவில் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிரி, இஸ்லாமியர்களுக்கு எதிரி, எல்லாத்துக்கும் எதிரி யார், யூதர்கள் தான், சரிங்களா. அப்போ அந்த யூதர்களை என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை எப்படியாவது அதை இல்லாமல் ஆக்கணும், இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த யூதர்களால் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் இந்த அப்துல்லா இப்னு சபா. இவ்வளவு குழப்பங்களை என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினான். இவ்வளவு குழப்பங்களை என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். சிலர் என்ன செய்கிறாங்க, வக்காலத்து வாங்குறாங்க, இந்த அப்துல்லா இப்னு சபாங்கிற ஒருத்தனே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வக்காலத்து வாங்குறாங்க, தமிழ் பேசக்கூடியவர்கள். ஆனால் இவங்க ஏன் இவனுக்கு இந்த அப்துல்லா இப்னு சபாங்கிற ஷியாவுக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னு சொன்னால், இவங்க ஷியா கொள்கையை சார்ந்தவங்க, ஷியா கொள்கையை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடியவங்க, ஷியா கொள்கையை எப்படியாவது தமிழகத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும், தமிழக முஸ்லீம்களை கொண்டு போயிருந்ததுக்காண்டி படாபாடுபட்டு கொண்டிருப்பவர்கள். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, இந்த அப்துல்லா இப்னு சபாங்கிற ஒருத்தன் கிடையாது என்று என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இந்த அப்துல்லா இப்னு சபா என்பவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஷியா கிதாபுகளே, ஷியாக்கள் எழுதியிருப்பாங்கல்ல, ஷியா இமாம்கள், அவங்க இமாம்கள் எழுதின புத்தகத்திலேயே இந்த அப்துல்லா இப்னு சபா என்பவனை பற்றி எழுதியிருக்கிறாங்க, அவனுடைய வரலாறை பற்றி எழுதியிருக்கிறாங்க, அவனை பற்றியான தகவல்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. இப்படி என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஷியா வரலாற்று ஆசிரியர்கள், அதே மாதிரி அவங்களுடைய பல்கலைக்கழகங்களில் அவங்களுடைய முஹத்தீஸின்கள், அவங்களுடைய ஹதீஸ்களை வல்லுநர்கள், இவங்க எல்லாருமே அப்துல்லா இப்னு சபாங்கிற ஒருத்தர் இருக்கிறான், உண்மைதான், அவன் தான் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினது, அவன் தோற்று வச்ச பிரிவு தான் சபாஇயா என்ற பிரிவு என்றெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அழகான முறையில் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவ் பக்தி, இந்த பெண்கள் பகுதியில் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும், பேசாமப்பா. இந்த நவ் பக்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஃபிரக்கு ஷியா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கார், ஷியாக்களுடைய பிரிவுகள்ண்டு. அதில் என்ன செய்கிறாரு, இந்த சபா அப்துல்லா இப்னு சபாவை பற்றியும் இவன் தோற்று வச்ச பிரிவுகளை பற்றியும் என்ன செஞ்சுருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கிஷி என்று சொல்லப்படக்கூடியவர் ரிஜாலுஷியா என்ற நூலில் என்ன செய்கிறாரு, இவனை பற்றியான தகவல்களை கொடுக்குறார், இவனை பற்றியான தகவல்களை கொடுக்குறார். எப்படி தகவல் கொடுக்குறாரு என்று சொன்னால், இந்த ஷியா இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கிறானே
இவன் தன்னை நபி என்று வாதிட்டவன். அதே மாதிரி அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடவுள் என்று அல்லாஹ் என்று சொன்னவன் என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவன் அந்த கிஷிங்கிறவர் என்ன செஞ்சிருக்கார், எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய சியா வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய புத்தகங்களை இவனை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எழுதியிருந்தும் தமிழகத்தில் உள்ள ஷியா ஆதரவாளர்கள் இருக்காங்களே, ஓப்பனாக சொல்வதாக இருந்தால் சூப்பர் முஸ்லீம் என்று ஒரு, அது உங்களுக்கு உண்மை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தெரியாது. இப்போ தான் அவன் என்ன செய்யலாம், யூடியூப்பில் ஒரு சேனல் திறந்து வச்சுக்கலாம், யார் விரும்பினாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சேனலை திறந்து வச்சுக்கிட்டு இஷ்டம் போல் என்ன செய்யலாம், பேசலாம். மார்க்கத்தை தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் கிடையாது, குரான் ஓத தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ யூடியூப்பில் நீங்கள் என்ன செய்யலாம், பேசி மொபைல் இருந்தால் போதும், மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம். அப்படி ஒரு குறிப்பு தான் என்ன, சூப்பர் முஸ்லீம். அவங்க பேர் சூப்பர் முஸ்லீம், நம்மளாம் என்ன முஸ்லீமு, ஓல்டு முஸ்லீமா, இதோ அவங்க சூப்பர் முஸ்லீமு, நம்ம ஏதோ ஒரு முஸ்லீம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை ஃபுல்லாக திட்டுறது, அலி ரலியல்லாஹு அவர்களை உயர்த்தி பேசுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்களா, தசுப்பு அசஹாபி, என் தோழர்களை திட்டாதீங்கன்ட்டாங்க. கடைசி தோழர், நபி தோழர்களில் கடைசியாக இருப்பார், அவரை கூட திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்க, மாவியார் அலிலாவில் இருந்து யாரெல்லாம் வந்து இந்த ஷியாக்கள் திட்டுறாங்களோ அவங்களுக்குள்ள இவங்க உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கிறான். நல்லா பாதுகாக்கணும், அதனால தான் நம்ம எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்குது. இந்த கூட்டத்தாரை பற்றி இளைஞர்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் தான் இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தினான். இவன் தான் என்ன செஞ்சான், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும் தூண்டிவிட்டவன் இவன் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவனும் இந்த அப்துல்லா இப்னு சபா தான். சரிங்களா, எப்படி இவன் செஞ்சான், என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, எகிப்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு மக்கள்கிட்ட என்ன செய்யறது, போறது மக்கள்கிட்ட போய் என்ன செய்யறது, இந்த மாதிரி ஆயிஷா வந்து, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க கைப்பட புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, தல்ஹா எழுதியிருக்கிறாங்க, ஜுபைர் பெரிய பெரிய சஹாபியோடைய பெயரெல்லாம் குறிப்பிட்டு இவங்கள்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியை பிடிக்காமல் இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி நிறைய தவறான விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு இவனா என்ன செஞ்சான்னு சொன்னால், கைப்பட எழுதி கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தந்தாங்க, தல்ஹா தந்தாங்க, ஜுபைர் தந்தாங்க என்று என்ன செய்யறது, மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுறது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மேலே பல தவறான குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி என்ன செஞ்சான், மக்களுடைய ஆதரவை பெற்று எந்த அளவுக்கு கடைசியில் வந்தால் தலைமை, இஸ்லாமிய ஆட்சி தலைமை மதீனாவில் இருக்குது, மதீனாவுக்குள்ளே வந்து தலைநகருக்குள்ளே வந்து, இப்போ டெல்லிக்குள்ளே தீவிரவாதிகளை வர்ற மாதிரி வர முடியுமா, அப்படி வராங்க, அப்படி வச்சுக்கிடுங்க. அப்போ மதீனாவுக்குள்ளே வந்து அமீருல் முஃமினின் மூமின்களுடைய தலைவருடைய வீட்டை முற்றுகையிட்டு உள்ள யாரும் போக விடாத அளவுக்கு ஆக்கி, எதுவும் போக விடாத அளவுக்கு ஆக்கி உள்ள புகுந்து அவங்கள கொலை செய்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த அப்துல்லா இப்னு சபா வேலை பார்த்துருப்பான். குழப்பம் இருக்குத, மிகப்பெரிய கொலையை விட மிகப்பெரியது குழப்பம் செய்யக்கூடாது மார்க்கத்தில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, குழப்பம் செய்யக்கூடாது. எது உள்ளதோ உள்ளதபடி சொல்லணும். அல்லாஹ் ஆலிம்களை வந்து உருவாக்கணும், ஆலிம்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆலிம்களுக்கு என்ன கடமை, குரான் உள்ளதை சொல்லணும், ஹதீஸ்ல உள்ளதை சொல்லணும், வரலாறுல உள்ளதை சொல்லணும், உள்ளதை உள்ளதுபடி சொல்லணுமே தவிர ஆலிம்களுக்கு வேற கடமை கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆலிம்கள் தான், ஆலிம்கள்ங்கிற போர்வையில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய குழப்பத்தை என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அப்துல்லா இப்னு சபா இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக என்ன செஞ்சான் இருந்தான். சரிங்களா, இப்படி நிறைய இதுக்கான சான்றுகள்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு பேரில் லெட்டர் எழுதுனா, த
தலகா பேர்ல எழுதுனா, ஜுபைர் அல்லாஹ் அவர்கள் பேர்ல எழுதுனா என்றெல்லாம் நிறைய சான்றுகள் எல்லாம் என்ன செய்து இருக்கு. ஒன்று. ரெண்டாவதாக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கள, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு செழிப்பு நிலை ஏற்பட்டுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நிறைய யுத்தங்கள், கஷ்டமான ஒரு சூழல், முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, தெளிவாக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிக தெளிவானவங்க, எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அவ்வளோ குழப்பத்தையும் என்ன செஞ்சாங்க, நடக்குனாங்க. ஜக்காத்தை தரமாட்டேன்னு சொன்னாங்க ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் தன்னை நபின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. எல்லாருக்கும் எதிராக என்ன செஞ்சாங்க, யுத்தம் செஞ்சாங்க, அவங்கள அப்படிலாம் அடக்கி கொடுத்துனாங்க. அந்த மாதிரி மிக துணிச்சல் மிக்கவங்க யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி தான் உஸ்மான் ரலி, அதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவங்களும் என்ன செய்ய முடியாது, அவங்க பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது, ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டாங்க, தெளிவாக இருந்துக்கிட்டாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கால உஸ்மான் ரலியில் கோலம் கிடையாது, அதுக்காக வேண்டி அவங்க இறக்கம் உள்ளவங்க, அந்த இறக்கத்தை பயன்படுத்தி, இறக்க குளத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாலும் உஸ்மான் ரலியல்லாஹு கண்டுக்கிட மாட்டார், இதே கருத்தை உமர் ரலியல்லாஹு மேலே சொன்னால் உமர் ரலியல்லாஹு விட மாட்டாங்க, இதே கருத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு மேலே சொன்னால் விட மாட்டாங்க. ஏன், நம்ம மேலே ஒருத்தன் ஒரு கருத்தை சொல்கிறான்னா நம்ம விடுவோமா, விட மாட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப இறக்கம் உள்ளவங்க, ரொம்ப மன்னிக்கக்கூடியவங்க, யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டுருந்து விடக்கூடியவங்க, அந்த மாதிரி தன்மை உள்ளவங்க. பொதுவாக அந்த மாதிரி தன்மை உள்ளவங்களை தான் என்ன செய்வாங்க, உலகத்தை போட்டு படாபடப்படுத்துவாங்க. அந்த மாதிரி மனிதர்களை ஏமாளின்னு நினைப்பாங்க, தலைக்கு மேலே ஏறி என்ன செய்யலாம், ஆடலாம்னு நினைப்பாங்க, அது உலக நேதி. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க, அவங்க துணிச்சலாக இறங்கினாங்க. அதே மாதிரி ஒரு சில கூட்டத்தார்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், குரேஷியர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றது பிடிக்கல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் குரேஷி, உமர் ரலியல்லாஹு அவர்களும் குரேஷி சேர்ந்தவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் குரேஷி வம்சத்தை சேர்ந்தவங்க, குளத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன, இது என்ன குறைசி குளத்திலேயே வராங்களே எல்லாரும், இது கொஞ்சம் பேருக்கு என்ன செஞ்சு உறுத்துச்சு, மனசில் ஏற்றுக்கிறல, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் இப்படி பல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இவன் என்ன செய்கிறான், ஃபித்னாக்களை ஏற்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டை முற்றுகையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, படுகொலை பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மேலே சில குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க, இந்த மாதிரி கலகம் ஏற்படுத்துவதற்கு, அவர்கள் மேலே கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, அவர்களை கொலை செய்வதற்கு என்ன செஞ்சாங்க, பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிச்சாங்க. அதில் ஒவ்வொரு சில விஷயங்களாக பார்ப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்களே, இவங்க என்ன செஞ்சாங்க, சொந்தக்காரர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தாங்க, ஆளுநர்கள் கவர்னர்கள்லாம் நியமிப்பாங்கல்ல, அந்த கவர்னர்கள் நியமிக்கிறதுல உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சார், தன்னுடைய சொந்தக்காரர்களுக்காக அந்த மாதிரி பதவியை கொடுத்தாரு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு, இப்படி ஒரு குற்றச்சாட்டை பண்ணாங்க. அதே மாதிரி அபூதர் என்ற சஹாபியை வந்து நாடு கடத்துனாங்க, ரபுதா என்ற இடத்துக்கு நாடு கடத்துனாங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மர்வான் இப்னுல் ஹக்கம்னு ஒருவர் இருந்தார், இவங்களுக்கு ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆப்பிரிக்கா நாடு வெற்றி கொள்ளப்படுது. அவங்களுடைய அங்கிருந்து வந்த அந்த பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணாரு, சஹாபாக்கள் எழுதி வச்சிருந்த குரானை ஃபுல்லா வாங்கி தீ எரிச்சுட்டு ஒரே ஒரு குரான்ல இருந்து, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சா இல்லையா, அதுல இருந்து பல பிரதிகளை எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்பினார். மீதி இருந்த தவறான பிரதிகளை ஃபுல்லா வாங்கி அவ்வளவு என்ன செஞ்சிட்டாரு, எரிச்சிட்டார். அவங்க செஞ்சது சரியான வேலை. ஏன்னு சொன்னால், இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பைபிள்கள் இருக்குது, பலவிதமான பைபிள் இருக்குது. ஒரு பைபிள் உள்ளவன் இன்னொரு பைபிளை ஏற்றுக்கிட மாட்டான். சிசி பைபிள், சிஎஸ் பைபிள், ஆர்சி பைபிள், இப்படி நிறைய பைபிள்கள் இருக்குது. ஒரு ஒரு பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் இன்னொரு பைபிளில் இருக்காது. ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க 50,000 எரர்ஸ் இன் த பைபிள், பைபிளில் மட்டும் 50,000 தவறுகள் இருக்குது என்று எழுதுறாங்க. அப்போ இந்த மாதிரி குரானில் வந்துடக்கூடாது, தவறுகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி யாரெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சுருந்தாங்களோ அதை ஃபுல்லாக வாங்கி தீ எரிச்சுட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று சேர்த்து வச்சுருந்தாங்களே அந்த மூலப்பிரதி, அதில் இருந்து பல காப்பிகள் எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்புனாங்க.
அவங்க செஞ்சது சரியான வேலை. ஆனா இந்த கிளர்ச்சியாளர் என்ன பண்ணாங்க, உஸ்மான் வந்து என்ன செஞ்சிட்டாரு, குர்ஆனை தீய வச்சிட்டாரு. அப்பதான் மக்கள்கிட்ட வேகம் உண்டாகும், மக்கள்கிட்ட கோபத்தை ஏற்படுத்தலாம், இந்த மாதிரி கிளப்பினாங்க. அதே மாதிரி அப்துல்லா பின் மசூதை அடிச்சாங்க, அம்மாரை அடிச்சாங்க என்றெல்லாம் எண்ணிச்சாங்க பிறப்பான். அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தாரு. யாரெல்லாம் சொந்த பந்தங்கள் வந்து உஸ்மான்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா உஸ்மான் உடனே அள்ளி கொடுத்துருவாரு, கஜானாவிலேருந்து அள்ளி கொடுத்தாரு, பொதுமக்களுடைய சொத்துலேருந்து எடுத்து கொடுத்தாரு. இதுவெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எதிலுமே உண்மை கிடையாது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பதிலளித்தார்கள். பள்ளிவாசலில் ஒன்று திரண்டு இருந்த கிளர்ச்சியாளர்களுக்கு மத்தியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செஞ்சாங்க, என் மேலே என்னென்ன பொய்யெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க, அவதூறுலாம் சொல்கிறாங்க, அதற்கான பதில் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கமும் கொடுத்தாங்க. ஆனால் கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கிடல. கிளர்ச்சியாளர்களுக்கு என்ன நோக்கம், எப்படியாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யணும், இஸ்லாத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்தணும். நல்ல முஸ்லீம்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, விளக்கத்தை சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கிடுவாங்க. இவங்க கிளர்ச்சியாளர்கள் கெட்ட நோக்கத்தில் உள்ள வந்திருக்கிறான், பிணவை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் உள்ள வந்தவன் எப்படி கட்டுப்படுவான், கட்டுப்பட மாட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சார், பயணத்தில் வந்து 2.5 கயத்தை தொழணும், அது 4.5 கயத்தை தொழுதாரு. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, பயணத்தில் இருந்தால் அவங்கவுங்க விருப்பம், 2.5 கயத்தை தொழக்கூடியவங்க 2.5 கயத்தை தொழுவாங்க, 4.5 கயத்தை தொழுவவங்க 4.5 கயத்தை தொழுவாங்க, விருப்பம் இருக்கவங்க அவங்கவுங்க செய்வாங்க. இவர் என்ன செஞ்சார், 2.5 கயத்தை தொழ வேண்டிய இடத்துல 4.5 கயத்தை தொழுதாரு. ஹஜ்ஜில் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, 2.5 கயத்தை தொழுவாங்க. அதை உஸ்மான் என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிட்டாரு, விடமாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உகது போர்க்களத்தில் இருந்து விரண்டோடிட்டார் உஸ்மானு. இதெல்லாம் உஸ்மான் இல்லாதவர்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதிர் போர்க்களத்துக்கு வரல, பதிர் போர்க்களத்தில் உஸ்மான் அலியில் கலந்து, உண்மைதான் பதில் போர்க்களத்தில் ஏன் கலந்துக்கலங்கிறதுக்கு காரணம் இருக்குது, அதை நம்ம பின்னால் சொல்லுவோம். இந்த கிளர்ச்சியாளர்கள் சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உஸ்மான் அலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதிலை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் சொன்னால் அநியாயமாக ஒரு நல்லவர் மேலே, ஒரு இரக்க குணம் உள்ளவர் மேலே, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர் மேலே அநியாயமாக பழி சுமத்தி, அக்கிரமாக பழி சுமத்தி என்ன செஞ்சாங்க, இந்த கிளர்ச்சியாளர்கள் அவரை கொண்டாங்க. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். யூதர்களுடைய அந்த கை இருக்குத, அந்த கை இதுக்கு பின்னால் இருக்குது. இஸ்லாத்தில் இன்றைக்கி நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும், பெரும்பான்மையான குழப்பங்களுக்கு யூதர்கள் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. யூதர்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், யூதர்களுடைய சதி வேலைகளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம உஷாராக இருக்க முடியும், இல்லை என்றால் நம்முடைய ஈமான் என்ன செஞ்சிடும், பறிபோயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பையத்து ரிதுவானில் கலந்து கொள்ளலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட பையத்து வாங்குவாங்க ஹுதைபியா என்ற இடத்துல, அதில் உஸ்மான் கலந்துக்கிடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்மசானுடைய மகன் உபைதுல்லாவை என்ன செய்யலை, கொல்லலை. அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, ஜும்மாவில் 2வது பாங்கை ஏற்படுத்திட்டாரு. இன்னைக்கு பெரு நிறைய பள்ளிவாசல்களில் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லுவாங்க, இது உஸ்மான் செஞ்சிட்டாரு, இஸ்லாத்தில் இல்லாததை ஏற்படுத்திட்டாரு. இன்றைக்கும் ஒரு சில கூட்டங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு, உஸ்மான் அலில்லாவை குறை சொல்வதற்காகவே ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, உஸ்மான் அலில்லா பிதாத்து செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. என்ன பிதாத்து செஞ்சிட்டாரு, இவங்களுக்கு மார்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது, தெரியாதனால என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் மேலே சொன்னாங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் சொன்னாங்க. அப்போ அதற்கான விளக்கத்தெல்லாம் நம்ம கொடுப்போம். இன்றைக்கி 2 பாங்கு சொல்கிறாங்களே, அதற்கான காரணம் என்ன, ஏன் ஜும்மாவுக்கு மட்டும் 2 பாங்கு, உஸ்மான் அலில்லா எப்படி ஏற்படுத்தினாங்க, என்ன சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்துகிறாங்க, அதற்கான விளக்கத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி உஸ்மான் அலில்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, படுகொலை செஞ்சாங்க, கிளர்ச்சி பண்ணாங்க, முற்றுகை இட்டாங்க. இவ்வளோதான் அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும், பதில் தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னாங்க, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆளுநர் கவர்னர் பதவியை கொடுத்தாங்க, ஏற்கனவே இருந்த ஆளுநர்களை நீக்கினாரு என்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், முறையான பதில்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதை நம்ம நாளை தினம் என்ன செய்வோம், இப்போ நேரம் குறைவாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளாக எடுத்து அதற்கான பதில்களை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.